हेलो फ्रेंड्स नम्बर नेक्स्ट पाकपोर सब्जेक्ट वो फ्लूइड मेकानिक्स फ्लूइड पत्ति रोम सिंपलान विषय आना नमक ना चिन्ह विषय इंट्रोडक्शन अद मूलमा नमजुको अदा सर इंट्रोडक्शन फर्स्ट पापो फर्स्ट फाइव स्टेट्स ऑफ मैटर नम सॉलिड लिक्विड गैस अद मूणुदा नमक मत अंजु सॉलिड लिक्विड गैस प्लास्मा बोस आइंस्टीन कंडेंसेट इतमी अंजा प्रिचर बोस आइंस्टीन कंडेंसेट अब 273 -273 डिग्री सेल्सियस कमी टेम्परेचर आना नमक मिनिमम टेम्परेचर -273 डिग्री सेल्सियस मेटीरियल कंडेंसेट तनिया फर्स्ट पाक फ्लूइड मैकेनिक्स फ्लूइड्स पत्ती दा पाक पोरोम सरिंगला मीदी अदा पत्ती नम्म पड़िक्क पोरदिल्ल फ्लूइड्स फ्लूइड ना एन्न ए मैटर एक्सिस्ट इन एदर द सॉलिड स्टेट अंड द फ्लूइड स्टेट अदावदु द फ्लूइड स्टेट इज फर्दर डिवाइडेड इनटू लिक्विड अंड गैसेस नम्म इदु बेसिका इरुक्क इंद मूणु इरुक्कु पाथींगला इद वच्चि दा नम्म वंदु पाक्करोम इद वंदु सॉलिडावुम फ्लूइड मेकानिक्स विकिपीडिया पाता फ्लूइड मेकानिक्स डेफिनेशन इट इज द ब्रांच ऑफ फिजिक्स दैट स्टडीज द मेकानिक्स ऑफ फ्लूइड्स एंड द फोर्सेस ऑफ देम अंद फ्लूइड वंदु एप्पडी बिहेव पन्नुदु अदु मेल वर फोर्सेस फ्लूइड मेकानिक्स विकिपीडिया बेंसाल बुक इट इज द ब्रांच ऑफ साइंस विच डील्स विद द बिहेवियर ऑफ द फ्लूइड लिक्विड एंड गैस अट द रेस्ट एंड एज वेल एज इन द मोशन फ्लूइड रेस्ट इल्ल मोशन मूवमेंट आयिट्टु बिहेवियर पत्ती फ्लूइड मेकानिक्स बेंसाल बुक सॉलिड लिक्विड गैस मूणुक्कुम्ल्ल वित्यासत्तै नम्म तेरिंजिक्क पोरोम मालिक्यूल्स आर क्लोज़ली स्पेस्ड सॉलिड वंदु मालिक्यूल्स वंदु रोम्ब क्लोज़ा पैक पण्णिरुप्पांग ओवर मालिक्यूलुक्कुम् उल्ल डिस्टेंस वंदु रोम्ब कम्मिया इरुक्कुम् इन सर्टेन वॉल्यूम हाई मालिक्यूल्स लार्ज नंबर ऑफ मालिक्यूल्स अदावदु ओरु सर्टेन वॉल्यूम ओरु 1 सेंटीमीटर क्यूब अप्पडिंगर ओरु चिन्ना वॉल्यूम एडुत्तुक्किट्टोम्ना सॉलिड्ल अदिल उल्ल मालिक्यूल्स नंबर ऑफ मालिक्यूल्स वंदु नरैय इरुक्कुम् अंद अलवुक्कु नल्ला टाइट्टा पैक आयिरुक्कुम् மாலிக்யூல்ஸ் அதனால சாலிட்ல இருக்க ஒவ்வொரு மாலிக்யூலும் நகந்து போகாது அந்த அளவு இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கும் அதனால நகந்து போக லைட்டா வேணா நகர வாய்ப்பு இருக்கு இன் சாலிட் ப்ரோசஸ் காம்பாக்ட் அண்ட் ரிஜிட் ஃபார்ம்ல இருக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லிக்விட்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் बिटवीन மாலிக்யூல்ஸ் லெஸ் அந்த ஒவ்வொரு மாலிக்யூலுக்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும் தேர்ஃபோர் லிக்விட் ஃப்ரீ டு ஃப்ளோ வித் இன் லிக்விட் மாஸ் அதோட மாஸ் அதே அளவு மாஸ் அளவுல அதாவது 1 m cubeனா அந்த 1 m cube அளவுலயே தான் இருக்கும் ஆனா ஈஸியா அதோட டைமென்ஷன சேஞ்ச் பண்ணிக்கும் நல்லா ஃப்ளோ ஆகி ஓட ஆரம்பிக்கும் ஈஸியா நகந்து போகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சஃபிஷியன்ட் டு கீப் லிக்விட் இன் டெஃபினட் வால்யூம் அதே போல அதோட வால்யூம் அதிகமா ரொம்ப பிரிஞ்சி போகாம ரொம்பவும் பிரிஞ்சி போகாம அதே அளவு வால்யூம்லயே ஸ்டேபிளா இருக்க அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமாவும் இருக்கு ஒரே இடத்துல நிக்கணும் அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப அதிகமா இல்ல மீடியம் லெவல்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க சாலிட்ல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் அத வந்து நகத்த முடியாது இதுவும் இதுவும் ஒரு ரெண்டு மாலிக்யூல்னு வெச்சுக்கோங்க ரெண்டும் ரொம்ப நல்லா புடிச்சிருக்கும் சாலிட்ல லிக்விட்ல அப்படி இல்ல ஈஸியா அப்படி நகந்து போயிரும் ஒன்னு ஆனா அப்படி விட்டு பிரிஞ்சி போகாது அந்த அளவுக்கு பிரிஞ்சி போற அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து இதுல கம்மியா கிடையாது அதே கேஸ்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் बिटवीन மாலிக்யூல்ஸ் மச் லெஸர் கேसेस ஹேவ் கிரேட்டர் ஃப்ரீடம் டு மூவ் ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் இருக்கனால ஈஸியா நிறைய ஃப்ரீடம் இருக்கு அதுக்கு மூவ் ஆகி போறதுக்கு கேஸ் கேன் டெஃபினட் வால்யூம் வைல்
விச் கம்ப்ளீட்லி பேக்டு இன் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னருக்குள்ள வந்து பேக் பண்ணி இருக்கும் போது வேற வழி இல்லாம மட்டும்தான் அது உள்ளேயே ஒரே வால்யூம்ல இருக்குமோ தவிர மற்றபடி ஃப்ரீ ஸ்பேஸ்ல விட்டோம்னா அந்த ரெண்டு மாலிகுலுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஈஸியா மூவும் ஆகும், ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சு போயிரும், ரொம்ப பிராடா விரிஞ்சு போயிரும், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சாலிட் லிக்விட் கேஸுக்கு உள்ள வித்தியாசம். அடுத்து கான்டினியூம் அப்படின்னு வந்து ஒன்று சொல்றாங்க, கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேட்டர் வித்தவுட் வாய்ட்ஸ் அண்ட் எம்டி ஸ்பேஸ். சாலிட்னா சாலிட் மேட்டர்ஸாலேயே இருக்கும், லிக்விட்னா அந்த ஒவ்வொரு மெட்டீரியலோட அந்த மேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், இடையில வந்து வாய்ட்ஸ் இடையில யார். இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம்னா அந்த மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், உள்ள வாய்ட்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ் கட்டியே எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள வந்து நிறைய புள்ளி புள்ளியா தெரியும், அது எல்லாமே வாய்ட்ஸ். அதெல்லாம் இல்லாம க்ளோஸா அந்த மாலிகுல்ஸ், ஐஸ் வந்து தண்ணியால் ஆனது, அந்த தண்ணியோட மாலிகுல்ஸ் மட்டுமே இருக்க ஒரு மெட்டீரியல் தான் நம்ம வந்து கான்டினியூம் அப்படின்னு சொல்றாங்க. எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, வேற மெட்டீரியல் அந்த வாய்ட்ஸும் இருக்கக்கூடாது. சாலிட் வந்து சாலிடுக்கும் லிக்யூடுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறோம் இன்ஜினியரிங் வைஸ்ல. ரெசிஸ்டன்ஸ், அதோட சாலிட் வந்து எதுக்குலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னா டென்ஷன் ஃபோர்ஸ், கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், சியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம், இல்லை கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ், சியர் ஸ்ட்ரெஸ், இது மூணுக்குமே ரெசிஸ்டன்ஸ். ஒரு சாலிடை இப்போ இந்த பேனாவே வந்து ஒரு சாலிட், இதை டென்ஷனும் பண்ண முடியாது, இதை கம்ப்ரஷனும் பண்ண முடியாது, சியரும் ஆகாது, அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். சியர் ஆகாது இல்லை, சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், அதை தாண்டி போகும்போது தான் சியர் ஆகும், கம்ப்ரஷன் ஆகும், டென்ஷன் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. லிக்யூடில் பார்த்தோம்னா நோ ஆர் லிட்டில் டென்ஷன், டென்ஷன் வந்து இருக்காது, இழுத்தோம்னா இழுத்துட்டு போயிடலாம், அழுத்தினோம்னா சுருங்கி போயிடும், அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக மூவ் ஆகிக்கும் லிக்யூடு. ரொம்ப லிட்டில் அளவு டென்ஷன் இருக்கும் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி கடைசியாக பார்ப்போம், அது சர்ஃபேஸ் டென்ஷன், அதில் மட்டும் டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக, மினிமம் அளவு டென்ஷன் இருக்குது, நெக்லெக்ட் பண்ணுற அளவு மட்டும்தான். சி கம்ப்ரஷன் வென் ஸ்டோர்டு இன் கண்டெய்னர், கம்ப்ரஷன் அதே போல் கம்ப்ரஸும் பண்ண முடியாது, எப்போனா ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி அதை அழுத்தினோம்னா அந்த வாட்டர் மாலிகுலால வேற எங்கேயும் நகர்ந்து போக முடியாது, அதனால கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. பென் சப்ஜெக்டட் டு சியர் ஃபோர்ஸ் இட் டிஃபார்ம்ஸ் கண்டினியூஸ்லி அஸ் லாங் அஸ் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. சியர் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல்னு வச்சுக்கலாம், லிக்யூட் மாலிகுல். சியர் ஃபோர்ஸ்னா அப்படி நகர்ந்து போறது, வெவ்வேறு டைரக்ஷன்ல நகர்ந்து போறதுதான் சியர் ஃபோர்ஸ். அது வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர்ங்கிறது H2O தெரியும், அடுத்தது வாட்டரோட அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன் சிவில் இன்ஜினியரிங் அட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வி மெயின்லி ஸ்டடி இன் டீட்டெயில்ஸ் அபவுட் வாட்டர். நம்ம ஏன் வாட்டரை பத்தி மட்டும் பாக்குறோம்னா லிக்யூட்ல வந்து வாட்டரை பத்தி தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா அதை மட்டும் பத்தி மட்டும் தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் H2O, இது வந்து ஒரு O, இது ரெண்டும் H, ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறது தான் H2O. இது வந்து வாட்டர் மாலிகுல்ல எப்படி பாண்டா இருக்கு, ரெண்டும் ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆக்சிஜனுக்குள்ள ஹைட்ரஜன் ரெண்டும் பாண்டா இருக்கு, அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தூரம் பாத்தீங்கன்னா 0.9584 ஆம்ஸ்ட்ராங், ஆம்ஸ்ட்ராங்னா 10^-10 மீட்டர். சரிங்களா, அந்த அளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே போல இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட இருக்கு, ஆங்கிள் வந்து 104.45 டிகிரி இருக்கும். இந்த பிணைப்புலதான், இந்த பாண்ட்ல தான் தண்ணி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு மாலிகுல் H2O இன்னொரு மாலிகுல் H2O ஜாயிண்டா இருந்தா இந்த மாதிரி ஜாயிண்டா இருக்கும். இதுல ஆக்சிஜனுக்கும் அந்த ஒரு மாலிகுலோட ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆக்சிஜன் ஒரு H2O இன்னொரு H2O ஜாயிண்ட் ஆகும் போது அது இந்த ஒரு H2O ஹைட்ரஜன் கூடயும் இன்னொரு H2O ஆக்சிஜன் கூட பாண்டா இருக்கும். இதுவும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் தான், ஆனா இந்த பாண்டை வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா இது ஒரு H2O, இது ஒரு H2O, ரெண்டு ஜாயின் பண்றது ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட் இன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர்ல இருக்க மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை பத்தி நம்ம பார்ப்போம், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.